வணக்கம் டு நியூஸ் தரக்கம் யாரத்தி பக்கம் அப்புறமா அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணி வந்து தலைமையில் வந்து இன்னொரு அணி ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லப்பட்டாலுமே அது வந்து தேர்தல் நெருங்கும் போது நான் என்னன்னு தெரியும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்மே கோவையில் மாநாடுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது ஆட்களை திரட்டணும்னா கண்டிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நபர்கள் வேணும் அது வேலுமணியாக இருக்குமோன்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே வளர்ந்துச்சு ஓபிஎஸ் மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா வேலுமணி மிகப்பெரிய உதவி பண்ண போகிறதா தகவல் விளையாடுச்சு அதே மாதிரி பாஜக மேடமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு உதவி பண்ண போகிறதா மேலோட்டமா எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே கொங்கு மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இந்த ஆட்களை திரட்டுறது வந்து கணிதமான விஷயம் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி எடப்பாடி பண்ணிச்சாமே மதுரை மாநாட்டில் ஆட்கள் திர திரட்டியும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் பேசும்போது கலைஞ்சு போயிட்டாங்களோ அதே மாதிரி கோவையில் பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிச்சே ஆகணும் அப்போ குங்குமண்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிமுக எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மையான வந்து இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை அங்கே யாருமே வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லை அப்போ வந்து அப்போ ஆட்கள் கூடுதுன்னா கண்டிப்பாக வேலுமொழி ஆதரவு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியன்ஃபேமிஷன் பிடிச்சா